ஃபர்ஸ்ட் என்ன போட்டீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் தண்ணியை கொதிக்க வச்சிடணும். எந்த அளவுக்கு அரிசி எடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க விட்ட பிறகு ஏலக்காய் பூ பட்டை போட்டு நல்லா கொதிச்ச பிறகு லைட்டாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விட்ட பிறகு அரிசி எடுத்து போடணும். போட்ட பிறகு நாங்கள் இன்னைக்கு எடுத்துக்கிற அரிசி பாஸ்மதி ரைஸ். இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து முக்கால் வேக்காடோ இல்லை அரை வேக்காடோட எடுத்துணும். ரொம்ப வேக வெட்டக்கூடாது, ஏன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விடணும்ல, இல்லைனா அரிசி புட்டுக்கும். அதேமாரி பாஸ்மதி அரிசியும் நம்ம ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது, ஒரு 20 நிமிஷம் அப்படி இல்லைன்னா ஒரு 30 நிமிஷம் தான் ஊற வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அரிசி வெந்துட்டு நாங்கள் இப்போ ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கள் இன்றைக்கி எடுத்துக்க போகிறது குக்கர் தான் எடுத்துக்க போகிறோம். குக்கரை கொஞ்சம் நல்லா காய விட்டுட்டு நமக்கு தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம் பக்கத்தில். இப்போது நாங்கள் உங்களுக்கு தேவையான நெய் அல்லது எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்கள்கிட்ட நெய் இருக்கிறதுனால நாங்கள் நெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெயில் நெய் இல்லைனா எண்ணெய் நெய் இல்லைனா நீங்கள் பிரியாணியே செய்ய தேவையில்லை. நல்லா கொஞ்சம் காய விட்ட உடனே உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஊற்றிக்கலாம். ரெண்டுமே ஒன்றா சேர்த்து போடலாமா? போடலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நல்லா ஃபஸ்ட்டு வெங்காயத்தை இப்படி கையால் புட்டு விட்டுக்கோங்க, நான் அப்படியே கூட போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு முடித்தோடனே என்ன பண்ணணும்னா நல்லா வதக்கணும். ஆனியன் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா பொன்னிறமாக வதக்கிற வரைக்கும் நீங்கள் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் பத்தினா கூட நடுவில் கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கலாம், அப்படி இல்லைன்னா நெய் கூட ஊற்றிக்கலாம். ஒன்றும் நம்மளுடைய ஆப்ஷன் தான். எங்களுக்கு எண்ணெய் பத்தலை, ஸோ அதனால் நாங்கள் இப்போ எண்ணெயோ இல்லை நெய்யோ ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நெய் அப்புறமா ஊற்றிக்கிறோம், இப்போதைக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எங்கள் வீட்டில் இது நாங்கள் யூஸ் பண்ணுற எண்ணெய் கடலை எண்ணெய். பட்டை போட்டுக்கிட்டு இது மரப்பட்டைன்னு சொல்லுவாங்க, இது கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நீங்கள் போட்ட பிறகு உங்களுக்கு தேவைன்னா இந்த பூ மாதிரி இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் எனக்கு சரியாக தெரியல, இது போட்டுக்கலாம். அவ்வளோ இது நல்லா வதங்கின பிறகு என்ன பண்ணணும்னா வெங்காயத்தை போடவும். இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை இஞ்சி பூண்டு விழுத நீங்கள் போட்டுக்கலாம். இவ்வளோவா போதும்ல, அதிகமாக இருக்கு. இஞ்சி பூண்டு விழுத வந்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிட்டு கிண்டுங்க 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 கிண்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரிஞ்சி வச்சுருக்க மிளகாயை போடலாம். மிளகாவும் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு தகுந்தாப்பில் போடலாம். எவ்வளோ காரம் வேணுமோ நாங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணிருக்க மிளகா வந்து 6 மிளகாய். ஏன்னா நாங்கள் 1/2 கிலோ மட்டனுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் தான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் எடுத்துருக்கோம். அது வந்து உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டோமா, பச்சை மிளகாய் போட்ட பிறகு நமக்கு தேவையான மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்ட பிறகு
அடுத்தது உப்பு. உப்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு கறியை வேக வச்சுட்டோம். வேக வச்சதுனால அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். அதேமாரி அரிசியை வேக வைக்கக்குள்ளே உப்பு போட்டிருக்கோம். ஸோ இதை நீங்கள் பார்த்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது இந்த உப்பு எதுக்காகனா வெங்காயம் தக்காளிக்கு சாரில் நல்லா இறங்குன்றதுக்காக நம்ம இந்த உப்பு போடுறோம். ஸோ இந்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் கூட ஹெல்ப் பண்ணுறது எனக்கு யாருன்னா, அடுத்தது வந்து நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை வந்து நல்லா போட்டுக்கலாம். நாங்கள் தக்காளி இன்றைக்கி 4 தக்காளி எடுத்துருக்கோம். அது நீட்டு வாத்தமாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ்னா, இன்னைக்கு எந்த ஒரு மசாலா ஐட்டம்ஸ் போடாமலே செய்ய போகிறோம். நாங்களே இன்றைக்கி தான் ஃபஸ்ட் தடவை ட்ரை பண்ணுறோம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தக்காளியும் நல்லா வதங்கணும், நல்லா சுண்டணும். சுண்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இதை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் விற்றுட்டு எட்ட வந்துடுங்க. வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கறியே எடுத்து அதில் போட்டு விட்டுடலாம். விட்டுட்டு வந்து நம்ம போட்டிருக்க மசாலாஸ் எல்லாம் கறியில் ஒட்டும். நீங்கள் இப்போ இந்த டைமில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உப்பு எந்த அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. உப்பு கம்மியாக இருக்கிறதுனால போட்டு விட்டோம். இந்த இதில் வந்து உங்களுக்கு தயிர் தேவைன்னா நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து தயிர் இன்னைக்கு கொஞ்சமாக யூஸ் பண்ணி நாங்கள் தயிர் இன்னைக்கு 10 ரூபா பாக்கிட்ட அளவுக்கு அதில் பாதி சேர்த்துக்கிட்டோம். இப்போ போட்டுனாலே அது தயிரையும் நல்லா கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்கள் கறியை போட்டு நல்லா கிண்டி விட்ட பிறகு நாங்கள் கொஞ்சோடு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஏன்னா கறி இன்னும் கொஞ்சம் வேகணும். நாங்கள் பாஸ்மதி அரைவேக்காலில் எடுத்துருந்தோம் இல்லையா, அதனால் கறியை வேக வச்ச தண்ணியை மிச்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டு கறி ஒரு இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்ட பிறகு ஒரு 10 நிமிஷமோ இல்லை 5 நிமிஷமோ உங்களுக்கு தேவையான அளவு கொதி வந்த பிறகு நம்ம அரிசியை போட்டு கிண்டிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை மூடி வடிச்சு வச்சுருக்கிற அரிசியை போடணும். இதுவே வெந்த மாதிரி தான் இருக்கு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப உடஞ்சிட போகுது. தண்ணி கொஞ்சம் சுடட்டுமா? அரிசி போட்டுன்னு கிண்டிக்கிட்டு இப்படி வச்சுருங்க. அவ்வளோதான், இது ஒரு 5 நிமிஷமோ இல்லை 10 நிமிஷமோ தம் போட்டுருங்க. இரு இரு நிறுத்து வீடியோ.